அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு டிசம்பர் 23 சந்தை முடிவுற்றிருக்கு. அடுத்த நாள் எப்படி இருக்க போகுது, இதை ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். இதற்கு சார்ட்டோ, இண்டிகேட்டர்ஸோ, நியூஸ் பேஸ்டோ எதுவும் எடுத்துக்காம என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கிற டேட்டாஸை வச்சு நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கறதான் இந்த வீடியோவின் நோக்கம். இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து ஜனவரி 3, ஜனவரி 17, ஜனவரி 31, 2022 இந்த 3 பயிற்சி வகுப்புக்கும் நம்ம வந்துட்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நம்ம வந்து சலுகை விலை அறிவிச்சிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லது 8144220532 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளுங்கள். இப்போ சந்தையை வந்துட்டு நம்ம எப்படி பார்க்க வேண்டும், அதாவது முக்கியமாக சந்தை ரேஞ்ச் தான் நம்மளுக்கு முக்கியம். தினமும் சந்தை ஆரம்பமானதற்கு அப்புறம் ஹைக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் ரேஞ்ச். அப்பதான் ஒரு வியாபாரத்திற்கே வாய்ப்பாக அமையும். அப்போ அந்த ரேஞ்சின் அடிப்படையிலையும் ஆப்ஷன் செயின்ல இது வந்து ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோசரம் கொண்டு வரப்பட்டதான் ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆப்ஷனை வந்துட்டு அவங்களுடைய முதலீட்டு பாதுகாப்புக்கோசரம் ஒரு எல்லை வகுக்கிறாங்க. அப்ப அந்த எல்லைக்குள் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் நம்மளோட வாய்ப்பாக பாக்குறோம். இதற்கு உண்டான வீடியோ தான் இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க எப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சப்போர்ட் பண்ண வச்சீங்கன்னா எங்களோட ரெஃபரலா அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலியமும் ஜிபிள் நிறுவனத்தின் மூலியமும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். விருப்பம்னாங்க அதனை கிளிக் செய்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வார இறுதி நாள், வார கான்ட்ராக்டின் இறுதி நாளாக இருந்திருக்கு. ஸோ நேற்று வந்துட்டு 16955 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்று 17066 ஓபன் ஆயிருக்கு. இது பாருங்க 111 புள்ளிகள் ஓபன் கேப் அப் ஆயிருக்கு. அதாவது நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து 111 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. கேப் அப் ஆனதுக்கு அப்புறம் 52 புள்ளிகள் மேல் நோக்கி சென்றிருக்கு. அப்போ நிப்டின்னு எடுத்துட்டா ஒரு ஸ்ட்ரைக்கோட மூமெண்ட் தான் கொடுத்துருக்கிறாங்க கேப் அப் ஆனதுக்கு அப்புறம். அதே மாதிரி ஓபன்ல இருந்து 51 புள்ளிகள் தான் இறக்கம் கண்டிருக்கு. அப்போ மார்க்கெட் மொத்த மூமெண்டே 100 புள்ளிகளுக்குள்ளதான் இருந்திருக்கிறது. அப்போ இந்த எல்லைக்குள் இருக்கும்போது ஆப்ஷன் வர்த்தகம் நாம் சொல்லியிருக்கிறோம், ரேஞ்ச் எப்போதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதோ அப்போதுதான் ஆப்ஷன் பையர்களுக்கு இது தாக்கமாக இருக்கும். ரேஞ்ச் எப்போதெல்லாம் சுருங்குகிறதோ அது ஆப்ஷன் ரைட்டர்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். மார்க்கெட்டோட ரேஞ்ச் பெருசானாலும் ஆப்ஷன் ரைட்டர்களுக்கு சாதகமா இருக்கும். இருந்தாலும் நின்ன இடத்துல கரையிறது வந்து இதுக்குள்ளதான் நடக்கும். அப்புறம் நம்மளுக்கு நேற்றைய ஹையை கடந்து நம்மளுக்கு 147 புள்ளிகள் மேல் நோக்கி சென்றிருக்கு. அதாவது நேத்து ஹைக்கு மேல, நேத்து நிப்டி ஒரு ஹை இருக்கும், அந்த ஹைக்கு மேல 147 புள்ளிகள் ஏற்றம் கண்டிருக்கு. நேற்றைய லோவுக்கும் இன்றைய லோவுக்கும் 196 புள்ளிகள் வித்தியாசமா இருந்திருக்கு. க்ளோசிங் டு க்ளோசிங் பார்க்கும்போது 117 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்கு. ஹையிலிருந்து 46 புள்ளிகள் இறக்கமாகவும் லோவில் இருந்து 57 புள்ளிகள் ஏற்றத்திலையும் மொத்தம் 103 புள்ளிகள், மார்க்கெட்ல 103 புள்ளிகள் தான் ரேஞ்சா இருந்திருக்கு. ஸோ இன்றைய தினம் ஆப்ஷன் பையர் பண்ணவங்களுக்கு மிகவும் சோதனை காலமாக இருந்திருக்கும். லாபம் எடுத்திருக்கலாம், இதுலயே லாபம் எடுக்காமங்க இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா லாபம் எடுத்திருக்கலாம். ஆனா பெரிய லெவலுக்கு லாபம் எடுப்போம்னா கொஞ்சம் கஷ்டம். அது இல்லாம வேல்யூம் அதிகமா பண்ணவங்களுக்கு என்ன ஆகும்னா, எப்பவுமே ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்தவரை பிரீமியம் கொடுப்பது கடினம், கரைவது எளிது. இதுதான் தாரக மந்திரமே சந்தைக்கு. அப்ப இதன் அடிப்படையில பார்க்கும்போது ஆப்ஷன் பையர்கள் இன்று வியாபாரம் செய்யாமல் தவிர்த்திருந்தாலே போதும். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல லாபம் இருந்திருக்கும். ஆனா அந்த லாபத்துக்கோசரம் ட்ரேட் பண்றது என்ன சொல்றது, ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்ப பாருங்க 16824
ஓப்பனுக்கு அப்புறம் 294 புள்ளிகளும் ஓப்பனு கீழ் 414 புள்ளிகளும் மொத்தம் 708 புள்ளிகள். நேற்றே சொல்லியிருந்தோம் ஓப்பனு கீழே கம்மியா இருக்கு, ஓப்பனு கீழே இருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இதனுடைய தாக்கம் மொத்தம் 550 புள்ளிகள் தான் வந்திருக்கு. ஒரு 700 புள்ளிகள் நம்மளுக்கு வாரத்தோட மூமெண்ட் ஒரு 700 புள்ளிகள் இருக்க வாய்ப்பு. அப்போ இன்னொரு 150 பாயிண்டோட ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய மூமெண்ட் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 35,029 ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்னைக்கு கேப் அப் 35,350. முன்னூத்தி 21 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. 127 பாயிண்ட் ஓப்பனுக்கு மேல 127 பாயிண்ட்டும் ஓப்பனுக்கு கீழே 304 பாயிண்ட்டும் இறங்கியிருக்கு. நேற்றைய ஹையை கடந்து 365 புள்ளிகள் ஏற்றமும் நம்மளுக்கு நேற்றைய லோவுக்கும் இன்றைய லோவுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது நேற்றைய லோ நம்மளுக்கு பிரேக் ஆகல, நேற்றைய ஹை மட்டும் தான் பிரேக் ஆயிருக்கு மார்க்கெட்டு, நேற்றைய லோ பிரேக் ஆகல 359 புள்ளிகள். நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து க்ளோசிங் டு க்ளோசிங்ல 162 புள்ளிகள். இண்டெக்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது நிப்டியே 100 பாயிண்ட்ங்கும் போது பேங்க் நிப்டி கம்பல்சரி 250-300 பாயிண்ட் இருந்திருக்கணும். அப்ப இண்டெக்ஸ் ரேஷியோல இங்க ஒரு ஷார்டேஜ் இருக்கிறது இங்க தென்படுகிறது. அப்போ நேற்றைய அதை இன்றைய கையிலிருந்து 286 புள்ளிகள் இறக்கத்திலையும் லோவிலிருந்து 145 புள்ளிகள் ஏற்றத்திலையும் மொத்தம் 431 புள்ளிகள் மூமெண்டா இருக்கு. நிப்டி இது இன்றைய மூமெண்ட் தான் ரொம்ப மிக குறைந்து, இதை வந்து என்ஆர் ஃபோரும் கூட எடுத்துக்கலாம். பேங்க் நிப்டி தான் ரெண்டு நாளா ரேஞ்ச் சுருக்கமாயிட்டே இருக்கு, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு பார்க்கணும். 35,124 ஓப்பன், ஓப்பனுக்கு மேல 359 புள்ளிகளும் ஓப்பனுக்கு கீழ் 1,106 புள்ளிகள் இருந்திருக்கு, மொத்தம் 1,459 புள்ளிகள் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்ப இது பாருங்க, 17,100 கால் நேற்று முடிவுற்ற விலை 13 ரூபாய், இன்னைக்கு கேப் அப் ஆயிருக்கு ஆச்சுங்களா, 45 ரூபாய் ஹை போயிட்டு மார்க்கெட்டே 100 புள்ளிகள் பாசிட்டிவ்ல முடிஞ்சும் ஜீரோ. காரணம் சந்தை 17,100 கீழ் முடிவுற்றது. இதுதான் நிறைய பேர்த்துக்கு தெரியாம பிளே பண்றதே. மார்க்கெட் க்ளோசிங் வந்து 17,072 நடந்திருக்கு. இப்ப இது தெரியணும், 17,100 கால் எப்ப மதிப்பு இருக்கும் அப்படின்னா 17,113 மேல முடிஞ்சிருந்தா தான் இது பாசிட்டிவ்ல இருந்திருக்கும். 17,100 கீழே முடிவுறதுனாலதான் இது ஜீரோ வாட்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 17,000 புட்டோட அர்த்தம் 17,000 கீழ் சென்றால் தான் இதற்கு மதிப்பு இருக்கும். 84 ரூபாய் பிரீமியம் ஜீரோ ஆயிருக்கு. இதனுடைய ஹை பாத்தீங்கன்னா 45 ரூபாய் ஓபன் ஹை கொடுத்துருக்காங்க. அடுத்து 17,050 புட்டு பாருங்க, 117 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ், 77 ரூபாய் ஓபன் ஹை, ஜீரோ ஆயிருக்கே. காரணம் 17,050 கீழ் இல்ல, மார்க்கெட் 17,050 மேல இருந்திருக்கு. இதே 17,100 புட்டு பாருங்க, 156 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ், 17,100 கீழ் 23 ரூபாயில க்ளோஸ் ஆன காட்டி தான் இது இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் எங்க இருக்குங்க க்ளோசிங், 17,072, அப்ப 28 ரூபாய். புரியுதுங்களா? சோ சந்தை வந்து மார்க்கெட்ல அப்ப 17,050 கால் 20 ரூபாயில முடிஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்திருந்தால் தான் இதை வந்து வர்த்தகம் செய்யவே முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் கரையுது எப்படி, ப்ரீமியம் கூடுவது எப்படி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஆப்ஷன் வர்த்தகம் செய்வதற்கே பொருந்தும். அடுத்த கான்ட்ராக்ட் சந்தை 17,000 புட்டு 17,100 கால் 17,100 புட்டு. சோ இது மல்டிபிள் ஹெஜ் அண்ட் பேர் ஹெஜ் இரண்டுமே இருக்கு. இப்போ 17,000 காலும் ரெண்டுமே ப்ரீமியமா இருக்கு, 17,100 நடந்திருக்கு. ஸோ சந்தை வந்துட்டு 17,000 17,200 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 17,000 சந்தை இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு டிராபேக்கான மூமெண்ட்டா இருக்க போகுது. ஏன்னா 17,000 புட்டும் காலும் அதிக வர்த்தகம், 17,100 காலும் 100 புட்டு அதிக வர்த்தமா இருக்கு. அதனால 17,000 119 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 16,890 அப்படிங்கறது அமையும். 17,100 கால இருந்து சரினா 17,220. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பெருசா இருக்க போகுது. அதாவது இதற்குள்ளதான் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளா இருக்க போகுது. இதற்கு கடக்கும் போதுதான் சந்தையோட மூவ்மெண்டே மாறுறதுக்கு வாய்ப்பா அமையும். இது ஆப்ஷன் செயின்ல
நம்ம இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்னு பார்ப்போம், மிகைப்படுத்தின மதிப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்ப மிகைப்படுத்தின மதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கால் சைடு மிகைப்படுத்தின மதிப்பு இல்லை, குறைவா தான் இருக்கு. ஆனா புட் சைடு வந்து மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக உள்ளது. ஸோ இதன் தாக்கம் சந்தையில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா நம்ம பார்க்கணும். அப்போ மார்க்கெட் மிகைப்படுத்தின மதிப்பு புட் ஆப்ஷன் சைடும் மிகைப்படுத்தின மதிப்பு இல்லாமல் கால் சைடும் இருக்கு, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது பாருங்க. நிறைய பேர் கேட்கலாம் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது நீங்களே சொல்லலன்ட்டு. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண, நம்ம சொல்றது எல்லாமே நீங்க இப்படி பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லித்தரோம். இதை பிராக்டிஸ் பண்ணி இப்படி இருந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க தான் வந்து பயிற்சி எடுக்கணும். அதை வந்துட்டு நம்ம வந்து எப்படி எல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு வாய்ப்பை தான் நம்ம கிரியேட் பண்றோம். அப்புறம் எதுக்கு உங்க வீடியோ பார்க்கணும் கூட சிலர் வந்து எதிர்வினை ஆற்றலாம். அது அவர்களுக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்களா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சந்தையை வந்து நீண்ட கால அடிப்படையில் செய்ய முடியும். 35,200 புட் பார்த்துட்டீங்கன்னா அது 10 ரூபாய். ஏன்னா 35,200 கீழே தான் மார்க்கெட் க்ளோசிங்காக இருக்கு. 35,300 கால் 35,300 மேலே இருக்கணும், ஜீரோவாக இருக்கு. இதே 35,300 புட்டு பாருங்க, 343 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், லோ பார்த்துட்டிங்கன்னா 20 ரூபாய் லோ போட்டிருக்கு 109 ரூபாய்க்கு. அப்போது லோவிலிருந்து 5 டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோனாக அமைந்துள்ளது. பேங்க் நிப்டி மட்டும்தான் இந்த இம்பாக்டை கொடுத்தது. 35,400 புட்டு பாருங்க, 46 ரூபாய்லோ, 46 லிருந்து 208 ரூபாயில வந்து முடிவுட்டுருக்கு. ஸோ இது அனைத்துமே வந்துட்டு இதுதான் நிப்டியை விட இன்னைக்கு பேங்க் நிப்டி தான் ஒரு ஜீரோ டு ஹீரோல ஒரு இம்பாக்ட். ஜீரோ டு ஹீரோனா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கினதுல இந்த 20 ரூபாய் நஷ்டம் ஆயிருந்தாலும், 20 ரூபாய்க்கு வாங்க முடியாது கரெக்டா, 20 ரூபாய்க்கு நீங்க எப்படி வாங்குவீங்கன்னு கூட கேட்கலாம். ஆனால் 20 ரூபாய்னா நீங்க எங்கேயாச்சும் ஒரு 25, 30, 40, 50 எங்க வேணாலும் நீங்க வாங்கியிருக்கலாம். ஆனா அது ஜீரோவானாலும் பரவாயில்லன்னு நினைச்சவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மடங்கு அடிப்படையில இங்க கொடுத்துருக்கு. ஸோ இதன் அடிப்படையில தான் நீங்க பார்க்கணும். அப்போ பேங்க் நிப்டியில தான் ஜீரோ டு ஹீரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு பேங்க் நிப்டியை விட. இப்போ December 30 கான்ட்ராக்ட் படி பாத்தீங்கன்னா 35,000 புட், 35,500 கால், 36,000 கால் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம், ரெண்டுமே பிரீமியம் இழப்பு ஏற்பட்டிருக்கு. மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு, இருந்தாலும் கால் ஆப்ஷனுக்கு உண்டான தாக்கம் கொடுக்கல, புட் ஆப்ஷனும் கரைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். சந்தை மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கிறதுனால நிப்டிங்கோட மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா பேங்க் நிப்டி வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ஹெட்ஜும் கேப் அதிகமா கொடுத்ததுனால 34,500 to 36,000 மூவ்மெண்ட் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இதற்கு நடுநிலை 35,000 35,250 அப்படிங்கிறது ஒரு மதில் ஒரு நான் ட்ரேடபிள் ஜோனா இருக்க போகுது. இதனுடைய தாக்கத்துல சந்தை எப்படி இருக்குங்கிறதா நம்ம பார்க்கணும். நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பாத்தீங்கன்னா நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் 17,176, 17,220, 17,278 சப்போர்ட் லெவல், 16,979, 16,937, 16,881 இருக்கிறது. இதே பேங்க் நிப்டிக்கு பாத்தீங்கன்னா 35,290, 35,550, 36,87 இதே சப்போர்ட் லெவல், 35,039, 34,780, 34,322 சப்போர்ட்டாக இருக்க போகிறது. ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.